விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அன்பு கொடுத்தா சொந்த ஆவி கொடுப்பேன், சும்மா வம்பு வளர்த்தா அட ஆவி எடுப்பேன்டா, கத்தி எடுத்து புத்தி தீட்டி முடிப்பேன், பகை கொத்தி முடிப்பேன் யப்பா. என்னடா சொல்லி வச்ச மாதிரி நாலு பேரும் ஒரே இடத்துல கூடி இருக்கீங்க? கூடது நாலு பேர் இல்ல, அஞ்சு பேர். அஞ்சா? யாரா அந்த அஞ்சாவது ஆளு? யாருக்கும் அஞ்சாவது ஆளு அங்க பாரு. நம்ம பொண்ணுங்க பசங்களோட கம்மின்னு நினைச்சியா? வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணா வர்ஷா, கொஞ்சம் தள்ளிக்கோங்க சார். வர்ஷா இந்தாங்க மைக்க போடுங்க. சூப்பரா இருந்தது வர்ஷா, சாங் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த மாதிரி சாங்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஆடணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியே ஒரு சாங்ஸ் எடுத்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. அம்மா நல்லா ஆடினாங்களா? அப்பா நல்லா ஆடினாங்களா? அப்பா தான் நல்லா ஆடினாரா? அம்மா வந்தா சூப்பரா ஆடினாங்க. உங்க அண்ணன் நல்லா ஆடினாரா? எல்லோருமே சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஃபேமிலி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு தருண் மாஸ்டர் சொல்லுங்க. பியூட்டிஃபுல், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வர்ஷா சொன்ன மாதிரி அப்பா தூள் கழுவிட்டார், நல்லா இருந்தது. நீங்கள் மாத்திரம் இல்லை, எல்லா ஃபேமிலிஸும் அது பார்க்கறதுக்கு அந்த இன்வால்மெண்ட், அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ நீங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் வர்ஷா, நீ தான் எப்பவுமே தூள் கல்புற, ஆனால் இந்த வாட்டி உங்கள் அப்பாவும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூள் கல்பிட்டாங்க. God bless you. Yes, Kala Master. அதாவது இந்த ஒரு வாரம் ரிஹர்சல் பண்ணியிருப்பீங்களா? ஃபோர் டேஸ் மேடம். ஃபோர் டேஸ்.
இந்த ஃபோர் டேஸ்க்குள்ளே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வராது. ஏன்னா கரெக்டாக ரிஹர்சல் பண்ணணும், தான் குழந்தையோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணணும். ஸோ அந்த ஒற்றுமை இந்த நாலு நாளில் நடக்குது பார்த்தீங்களா. ஏன்னா 24 hours புருஷன் பண்ண இடத்துல சண்டைன்னு கிடையாது. ஏதோ ஒரு மூஞ்சி கொடுத்து அப்படி போயிடுவோம், ஏதோ ஒன்று போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கூட ஒர்க்கு இரிட்டேஷன் ஒரு எப்பயாவது தனிமையாக இருக்கும்போது தான் நம்ம அதுவும் நம்மளோட பர்சனல் விஷயத்தை பேசணும், எப்படி லைஃப்பை கொண்டு போகணும், எப்படி குழந்தைய காப்பாற்ற, இப்படி தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள. ஆனால் இந்த நாலு நாளில் வந்து இந்த ரிஹர்சல் பண்ணி சந்தோஷம் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த 5வது நாள் இன்றைக்கி இந்த ஷூட்டிங்கில் வந்து ஸ்டேஜில் இது வந்து டான்ஸ் காம்படிஷனோ ஒரு ரியாலிட்டி ஷோவே கிடையாது. குடும்பம் தான் வாழ்க்கையில் நம்பர் ஒன், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. தான் குடும்பத்துக்காக வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அதில் ஃபேமிலிஸ் வந்து எவ்வளோ குடும்பங்கள் அந்த வாரிசு இருக்கோ அது மாதிரி ஒரு புண்ணியம் எதுவுமே கிடையாது. அழகான ஒரு பொண்ணு ஒரு பையன் உங்களுக்கு அழகாக இருந்துக்கீங்க. ஸோ இந்த 5 நாள் உங்கள் பொண்டாட்டியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சிரிச்சுட்டு பசங்களோட இருந்து டான்ஸ் பண்ணும்போதும் அந்த ரெண்டு குழந்தைங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஐயோ அம்மா அப்பாவோட நாங்கள் 5 நாள் ஜாலியாக இருந்தோமே, அது மேலே வாழ்க்கையில் என்ன இருக்குது. அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நாள் இருந்தாலும் அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் எப்பயுமே இருக்கணும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எக்ஸலன்ஸ் சார் ராஜ, ஐ திங்க் நீங்கள் வந்து உங்கள் பொண்டாட்டியை கொஞ்சம் பல வருஷம் இருந்திருக்கோம், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அன்னைக்கு ராஜாவின் பார்வை ராணி பார்க்க சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சல் சொல்லக்கூடாது அன்பு, அந்த அன்பை வந்து நீங்கள் எங்களுக்கு முன்னாடி பரிமாறினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேடம் சூப்பர் ஹஸ்பண்ட் சார், மேடம் நீங்கள் பல வருஷமாக இருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போதும் ஒரு நல்ல சிரிப்போட அழகாக ரெண்டு குழந்தைங்களோட நீங்கள் நல்லா இருக்கணும். நல்ல முன்னு இந்த குட்டி ரொம்ப நல்லா டான்ஸராக நல்லா வளர வைங்க, நல்லா படிக்க வைங்க, அது போதும். தேங்க்யூ சார், நோ வேர்ட்ஸ், ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ மேடம். என் தலையில கையில கைவீங்க, கடவுள் மீது சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. நாலு நாள் யூனிட்டியோட இருந்தீங்க, நாலு நாள் கண்டிப்பா யூனிட்டியோட இருந்தேன், எந்த சண்டையும் வரல கண்டிப்பா. நீங்க சரியா இல்லைன்னு 2 hours கூட வாங்கல.